துவங்கியுள்ள வடகிழக்கு பருவமழை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் அண்டை மாநிலங்களில் பல இடங்களில் மழையை கொட்டிவிட்டு வருகிறது இதனால் விவசாயிகள் பெரும் நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் குறிப்பாக பிள்ளைகள் மற்றும் பயணிகள் மழையால் சந்தித்துள்ள சிரமங்களை முன்வைத்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி வடகிழக்கு பருவமழை தற்போது பல்வேறு பகுதிகளில் பின்வரும் நிலைகளில் தீவிரமடைந்து வருகிறது மத்திய வங்காள விரிகுடா பகுதியில் ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரத்திற்கு சுழற்சி ஏற்பட்டு மழை மண்டலமாக மாறியுள்ளது இதனால் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் அதிக மழை பதிவாகியுள்ளது ராயலசீமா மற்றும் கர்நாடகாவின் உள்பகுதிகளிலும் பருவமழை தீவிரம் காட்டியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதுக்கோட்டை மதுரை மாவட்டத்தின் உசிலம்பட்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி ஆகிய பகுதிகளில் பத்து முதல் ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது இதனுடன் புதுவை திருச்சி மற்றும் சீர்காழியில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ள தகவலும் வெளியாகியுள்ளது மத்திய தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் சேலம் கிருஷ்ணகிரி சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளிலும் நல்ல மழை பதிவாகி விவசாய நிலங்களில் நீர்ப்பாசனம் அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் சென்னை உள்ளிட்ட நகர பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது மழையால் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருப்பதால் அரசு முன்னெச்சரிக்கை எடுத்து வருகின்றது முக்கியமாக மழைநீர் வடிகால் அமைப்புகள் சீரமைக்கப்பட்டு வருகின்றன பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளித்து மழையால் பாதிக்கப்படும் பகுதிகளில் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மழையால் தமிழகத்தின் விவசாய நிலங்கள் குளிர்ந்து நீர்ப்பாசன வசதி பெருமளவில் மேம்பட்டுள்ளது மழை தொடர்ந்து கொட்டும் எதிர்பார்ப்பு காரணமாக மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கிறது